వానిలే తేనిలాడదే పాడదే వానం పాడే ఆహ్లామా మేఘమే కాదలి. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீமினி டியூபர்ஸ். இன்றைக்கி நம்ம அம்பிகா ராதா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க 80s ரொம்ப பாப்புலர் ஹீரோயின்ஸாக இருந்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடா, தெலுங்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப கொடி கட்டி பறந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரிகள். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஊரோரமாத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா அந்த பக்கம் குருவிக்கூடு. இது ராதா அவங்களோட பாட்டு. இவங்க கேரளாவில் உள்ள ட்ரிவாண்ட்ரம் கிட்ட உள்ள கல்லரான்ற ஒரு வில்லேஜிலிருந்து வந்தவங்க. அம்பிகாவை விட 3 இயர்ஸ் சின்னவங்க ராதா. அவங்க வீட்டில் மொத்தம் 5 குழந்தைங்க, 2 பிரதர்ஸ் அண்ட் 3 சிஸ்டர்ஸ். அம்பிகா ராதா அவங்களுக்கு மல்லிகான்ற சிஸ்டரும் இருக்காங்க, ப்ளஸ் 2 பிரதர்ஸும் இருக்காங்க. அம்பிகா 1988 கல்யாணம் பண்ணி அமெரிக்கா போனாங்க. அவருக்கு 2 பாய்ஸ் குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் டைவர்ஸ் ஆகி சென்னை வந்தாங்க. வந்துட்டு திரும்பி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பையன் பேர் ராம் கேஷவ். அவர் இப்போது சினிமாவில் ஹீரோவாக நடிக்க ட்ரை பண்ணின்னு இருக்காரு. நம்ம ராதா அவங்களுக்கு வந்து ஹோட்டல்காரங்க ராஜசேகர் நாயர் அப்படிங்கிறவங்களோட 1991 திருமணம் செஞ்சாங்க. ராதாக்கு கார்த்திகா, விக்னேஷ், துளசின்னு 3 பிள்ளைங்க இருக்காங்க. இதில் கார்த்திகாவும் துளசியும் சில தமிழ் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிட்டாங்க. படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் கேரளாவில் ஒரு பிரம்மாண்ட மாளிகை இருக்குது. இப்போது ரீசண்டாக கூட ஃபேமிலியோட அந்த மாளிகையில் ஓணம் கொண்டாடி ரொம்ப குதூகலிச்சிருக்காங்க. சென்னை வளசரவாக்கத்தில் ஏஆர்எஸ் ஸ்டூடியோன்ற ஒரு பெரிய ஸ்டூடியோவை வச்சுருந்தாங்க. அதை 1984 நம்ம எம்ஜிஆர் சார் தான் திறந்து வச்சாங்க. இப்போது அது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிறந்த மல்லிகாங்கிற சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க ஹேர் வீவிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது திருப்பதியிலேருந்து ஹேர் வாங்கி கொச்சியில் வந்து விக்கு பண்ணி விற்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.